எல்லாம் வெல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன் இந்த சேலம் கம்பன் கழகத்தின் பெருந்தலைவர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள் எந்த கலையையும் நன்றாக ரசிக்கின்ற அவருடைய துணைவியாரையும் போற்றிப் பணிகின்றேன் கம்பன் கழகத்தினுடைய உயர்வுக்காக ஒயாமல் பாடுபட்டு வருகிறார்கள் இரண்டு பேர் செயலாளர்களாக இருக்கிற ஐயா ராமன் அவர்கள் சுசீந்திரகுமார் அவர்கள் இரண்டு பேரும் கம்பன் பணியை முன்னெடுப்பதிலே முன்னொன்று உழைத்து வருகிறார்கள் அவர்களிலே சுசீந்திரகுமார் அவர்களுக்கு மட்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ராமனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் அவர் தன்கடன் செய்கிறார் கடன் செய்கிறவர்களுக்கு எதற்கு பாராட்டு அது என்ன தன்கடன் என்று நினைப்பீர்கள் ராமனுடைய புகழை கம்பன் பாடினான் பாராட்டினான் ஆகவே கம்பனுடைய புகழை பாராட்ட வேண்டியது ராமனுடைய கடமை என்றபடியால் அவரை நான் தனித்து பாராட்டவில்லை அந்த இரண்டு பெருமக்கள் திருவடிகளையும் போற்றுகிறேன் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்து ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய பணிவினாலே காட்டி நிற்கிறார் உள்துறை அமைச்சர் நமசிவாயம் ஐயா அவர்கள் நம்முடைய உறுப்புகளுக்குள்ளே உயர்ந்தது தலை உயர்ந்தது தலை அதற்கு லட்சணம் என்னவென்றால் வணங்குவது தான் பணிவது தான் அதனுடைய லட்சணம் அதனால்தான் மாணிக்க வாசகர் தலையே நீ வணங்காய் என்றார் தன்னுடைய பணிவை காட்டி தன்னுடைய உயர்வை நிரூபித்திருக்கக்கூடிய புதுவை அமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இங்கே நீங்கள் எல்லோரும் தருகிற அந்த மரியாதையை காணுகிற பொழுது இதெல்லாம் எனக்குத்தானா என்று ஒரு ஆச்சரியம் உருவாகிறது ஒரு வெற்றி இளைஞனாக இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே காலடி வைத்தவன் முதலமைச்சர் எம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மதுரையிலே நடத்திய தமிழராட்சி மாநாட்டை பார்க்க வேண்டும் என்று பல போராட்டங்களுக்கு பின்பு இந்த மண்ணிலே வந்து காலடி பதித்தேன் அப்படி இந்த மண்ணுக்கு நான் வந்தபோது எனக்கு இந்த ஊரிலே ஒருவரையும் தெரியாது இந்த ஊருன்று நான் சேலத்தை சொல்லவில்லை தமிழ்நாடு புதுவை எல்லாவற்றையும் சேர்த்தே சொல்லுகிறேன் எனக்கு ஒருவரையும் தெரியாது அப்படி வந்த எனக்கு இன்றைக்கு இத்தனை உறவுகள் எனக்கு இருக்கின்றன என்று நினைக்கிற பொழுது இதெல்லாம் கம்பன் தந்த பிச்சை என்று நிகழ்ந்து நினைத்து நிகழ்கிறேன் எங்கள் ஊரிலே நான் படிக்கிற காலத்திலே ஒரு சின்ன கதையை எங்களுடைய தமிழ் பாட புஸ்தகத்திலே வைத்திருந்தார்கள் அந்த கதை எனக்கு எப்பொழுதும் ஞாபகத்திலே பதிவாக இருக்கிற கதை பல இடங்களிலே சொல்லியும் இருக்கிறேன் அந்த கதையை இப்போது சொல்ல வேண்டும் போல் மனதுக்கு தோன்றுகிறது அந்த கதை என்னவென்றால் ஒரு ஊரிலே ஒரு இளைஞன் இருந்தான் முன்பு இங்கேயும் சொன்னேனோ தெரியவில்லை இப்பொழுது சொன்னதெல்லாம் மறந்து போய்விடுகிறது எனக்கே மறந்தால் உங்களுக்கும் மறந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் ஒரு ஊரிலே ஒரு ஏழை இளைஞன் இருந்தான் அவனை அந்த ஊரிலே யாரும் மதிப்பதில்லை அவன் வணக்கம் சொன்னால் யாரும் பதில் வணக்கம் சொல்ல மாட்டார்கள் அவன் வாழ்த்து சொன்னால் அவனுக்கு யாரும் பதில் வாழ்த்து சொல்ல மாட்டார்கள் வறுமையினாலே துவண்டு போயிருந்தான் ஒருநாள் அவன் வாங்கிய ஒரு பரிசு சீட்டுக்கு திடீரென ஒரு கோடி ரூபாய் பணம் வந்து சேர்ந்தது திடீர் பணக்காரனாக மாறிவிட்டான் அவன் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறியது வியாபாரம் தொடங்கினான் பணமாக கொட்டியது அந்த திடீர் மாற்றத்துக்கு பிறகு அந்த இளைஞனுடைய வாழ்க்கை நிலை மாறி போயிற்று பெரிய வீடு வாங்கினான் கார் வாங்கினான் அழகான பெண்ணை திருமணம் செய்தான் இதெல்லாம் செய்துவிட்டு அவன் வாழுகிற பொழுது அவனுடைய வீட்டிலே அவன் ஒரு வழக்கத்தை வைத்திருந்தான் அந்த விளக்கம் என்னவென்று கேட்டால் தினமும் அவனுடைய பூஜை அறையிலே அவன் ஒரு பெட்டி வைத்திருந்தான் அந்த பெட்டியை யாரையும் தொடவிட மாட்டான் பூட்டி வைத்திருப்பான் ஏதாவது வேலை வலுவலாக வெளியிலே போவான் போய்விட்டு வந்தால் காலை கழுவுவான் காலை கழுவிவிட்டு அந்த பூஜை அறைக்கு போவான் அந்த பெட்டியை திறப்பான் ஏதோ மந்திரம் போல அடுத்தடுத்து சொல்லுவான் பிறகு விட்டு வந்து விடுவான் இவன் மனைவிக்கு ஒரு பெரிய கவலை இவன் என்ன செய்கிறான் எனக்காவது சொல்லலாமே என்று இவனுக்கு பெரிய கவலை இவள் மனைவிக்கு கேட்டு பார்த்தாள் இவன் சொல்வதில்லை அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் ஒரு நாள் இவளுக்கு தாங்க முடியவில்லை ஒவ்வொரு நாளும் வெளியிலே போய்விட்டு வருகிற பொழுது இந்த பெட்டியை திறந்து ஏதோ சொல்கிறான் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் சொல்கிறான் இல்லை இந்த மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது இன்றைக்கு ஒரு முடிவு காட்டுவது என்று இருந்தால் இவன் இந்த உள்ளே இருந்து வந்த உடனே சொன்னால் நீ எனக்கு இன்றைக்கு என்ன நீ செய்கிறாய் என்பதை சொல்ல வேண்டும் நான் உன் மனைவி எனக்கு தெரியாத ஒரு விஷயம் உனக்கு இருக்கக்கூடாது ஆகவே நீ என்ன செய்கிறாய் எங்கே வெளியில போய் வந்து இந்த பெட்டிகளே என்ன வைத்திருக்கிறாய் என்ன திறக்கிறாய் என்ன சொல்கிறாய் தயவு செய்து எனக்கு சொல்லு இல்லாவிட்டால் நான் இன்றோடு நான் என் தாய் வீட்டுக்கு போகிறேன் பெண்கள் பாவிக்கிற கடைசி அஸ்திரம் அதை அவள் பாவித்தாள் இவனுக்கு ஒன்றும் பண்ண முடியவில்லை இவளை அழைத்து கொண்டு போனான் பூஜை அரீக்களை கொண்டு போய் அந்த பெட்டியை திறந்து காட்டினான் அந்த பெட்டிக்குள்ளே வேறொன்றும் இல்லை இவள் நினைத்தால் ஆறு குருநாதருடைய படமோ சாமியினுடைய படமோ ஏதோ இருக்கும் என்று தான் இவள் நினைத்தாள் பெட்டியை திறந்தால் பெட்டிக்குள்ளே ஒரு கட்டுப்பணம் மட்டும் இருந்தது ஐயா இந்த பணத்தை இந்த பெட்டியில் வைத்து ஒவ்வொரு நாளும் வந்து ஏதோ சொல்லுகிறாயே என்ன சொல்கிறாய் என்று இவள் கேட்டாள் அப்போ இவன் சொன்னான் பெண்ணே நான் ரொம்ப ஏழையாக இந்த ஊரிலே வளம் வந்தேன் ரொம்ப ஏழையாக இந்த ஊரிலே வளம் வந்தேன் அப்போதெல்லாம் நான் யாரையாவது வீதியிலே கண்டு வணக்கம் சொன்னால் எனக்கு பதில் வணக்கம் சொல்ல மாட்டார்கள் ஒரு தீபாவளி பொங்கல் என்று வந்து நான் யாருக்காவது வாழ்த்து சொன்னால் எனக்கு பதில் வாழ்த்து சொல்ல மாட்டார்கள் அவசரத்துக்கு நான் ஏதாவது கொஞ்சம் பண உதவி செய்ய முடியுமா என்று கேட்டால் உடனே முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் இப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கை திடீரென ஒரு நாளிலே இந்த பரிசு சீட்டு விழுந்தவுடனே என் வாழ்க்கை மாறிவிட்டது இப்பொழுது நான் வீதிவியிலே போனால் எனக்கு தெரியாதவன் கூட என்னை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லுகிறான்